ஸோ வணக்கம் நண்பா, நான் தான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். மேப் வந்து பீட்டா அப்டேட்டில் எக்கச்சக்கமான டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதுசாக மெட்ரோ கூட வந்து கூட கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் என்னென்ன இருக்குது இந்த வீடியோ நான் கொஞ்சம் முன்னாடியே போட்டிருக்கணும். சாரி ஃபாதரிலே கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூனால் வந்து இதை பண்ண முடியல. சரி, இப்போ ஸ்டார்டிங் லாபிலேயே வந்து டேப் டூ ஸ்டார்ட்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு மெட்ரோன்னு போட்டிருக்காங்க. அதுலேயே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் லாபிலேயே. அதுக்குள்ளே ஃபஸ்ட் நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு லாபி இருக்குது. அந்த லாபியில் வந்து எக்கச்சக்கமான விஷயம் வந்து புதுசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ளே எப்படி இருப்போமோ அது மாதிரி வந்து இங்கே கொண்டு வந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய விஷயம் இருக்குது. ஒரு மூணு மேப் இருக்குது. அதாவது ஸ்டார்டிங் வந்து ஒரு நம்ம இறங்கல் மேப்பையே சில இடத்த மட்டும் வந்து பிடிச்சி வந்து போட்டிருக்காங்க. இந்த இடம் பார்த்தாலே தெரியும் இது வந்து யாஸ்னியா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நிறைய விஷயம் இப்போ வந்து ஒரு மேப் இங்கே இருக்குது, அடுத்த மேப் இது, அடுத்த மேப் அதாவது லெவல் ஏற அடுத்த மேப் வந்து போகலாம். ஒரு மாதிரி நிறையா வந்து சீக்ரெட்ஸ் இருக்கும், நிறையா விஷயம் இருக்கும். இதில் வந்து புதுசாக மெட்ரோ காயின்னு சொல்லி வந்து ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி நான் கொஞ்சம் பின்னாடி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து நம்ம மேட்ச் மேக்கிங் பண்ணலாம். கொஞ்சம் ஒரு சில ஒரு 10 to 15 players மேக்ஸிமம் வந்து இதில் இருப்பாங்க அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாக வந்து சைனீஸில் இருக்கனால ஒன்றுமே தெரில. நெக்ஸ்ட் வந்து லா நான் வெளியே வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு நம்ம மிஷின் முடிக்கிற மாதிரி இருக்கும். அதில் டெய்லி மிஷினும் இருக்குது, வீக்லி மிஷினும் இருக்குது. அதாவது இதுக்குள்ள நம்ம நார்மலாக வந்து ராயல் பாஸ்க்கு மிஷின் முடிப்போம்ல அதே மாதிரி தான். இங்கே ஒரு டிவி மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ரைட் சைட் கார்னரில் இருக்கும். அது கீழே வந்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா டெய்லி மிஷினும் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டோரி மிஷினும் இருக்குது. இந்த மிஷின்ஸ்லாம் முடிச்சு வந்து நம்ம மெட்ரோ பாஸ்ன்னு சொல்லிட்டு மெட்ரோ காயின் சொல்லி ஒன்று வாங்குவோம். இந்த மெட்ரோ காயின் வந்து எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நம்ம வந்து கேம்குள்ளே போயிட்டோம்னா கேம்குள்ளே வந்து நம்மளுக்கு கன்ஸ் எதுவுமே இருக்காது. இந்த மெட்ரோ காயின் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம கன்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கேம்குள்ளே போவோம். ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து மெட்ரோ காயின்ஸ் வாங்கி வந்து கன்னை சேர்த்துக்கிட்டே போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கன்ஸ் கிடைக்கும். இப்போ கன்ஸ்குள்ளே வந்துட்டோம்னா இந்த கன்ஸ் எல்லாம் எப்படி வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோ காயின் நம்ம ஸ்டார்டிங் வந்து டெய்லி மிஷின் முடிக்கிறது இல்லை வந்து ஸ்டோரி மிஷின் முடிக்கிறது அந்த மாதிரி மிஷின் முடிச்சுட்டு நிறையா வந்து வாங்கினா இதிலேயே வந்து எப்பிக் இருக்குது, ரேர் இருக்குது. அதாவது இப்போது நான் வந்து யூஸ் அடை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் யூஸ் அடை வந்து மெத்திக் இருக்குது, அதுக்கப்புறம் எப்பிக் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த மாதிரி ஒவ்வொருவோட டேமேஜ் பவரும் வந்து அதிகமாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ அது கீழே வந்து இன்வென்ட்ரின்னு ஒரு இடம் இருக்குது. இன்வென்ட்ரியில் வந்துட்டிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பேக் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து புல்லட்ஸ் எதுவும் இல்லை, அது இல்லாமல் ஜூஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு வெஸ்ட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து உங்களை இன்வென்ட்ரியில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் இருந்தால் சேலும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே அப்படியே வந்தால் மார்க்கெட்னு ஒரு இடம் இருக்குது. அந்த மார்க்கெட் பிளாக் மார்க்கெட்னு சொல்லி அந்த இடத்துலையும் நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து இந்த காயினை வச்சு நம்மளால் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா மிஷின்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது வீக்லி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ண அந்த ரிவார்ட்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மேட்ச் மேக்கிங் நான் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு விஷயம் வந்து கரெக்டாக சொல்கிறேன், உங்களோட ஃப்ரெண்டோட லேஅவுட்டை வந்து நீங்களும் வாங்கிக்கலாம். அது எப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ வந்து நடுவில் நான் ஒரு இடத்துல வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இனிமேல் அவங்களோட வீடியோஸ் வந்து செட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. ஒரு கோட் மாதிரி வந்து நம்ம பண்ணிக்கலாம், அதை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். ஸ்டார்டிங் நம்ம உள்ளே வந்துட்டோம்னா மேப் இப்படி குட்டியாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நம்மளை வந்து இறக்கி விடுவாங்க. ஓரத்தில் வந்து இன்னொரு டீம் வந்து இறங்கும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஃபுல்லாக வந்து சைனீஸில் இருக்கனால எனக்கு சரியாக தெரில. அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் வந்து புதுசு புதுசாக கொடுத்துருக்காங்க. கிரனேட் கொடுத்துருக்காங்க, டேப் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எதுக்குன்னு தெரில. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்டோர் வச்சுருப்போம்ல, அதாவது மெட்ரோ பாஸ்ன்னு சொன்னால அந்த இடத்துல வந்து இதெல்லாம் நிறையா யூஸ் ஆகும். ஸோ எவ்வளோ முடியுதோ வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மெட்ரோ பாஸ் யூஸ் பண்ணி வந்து ஒரு கன்ஸ் வாங்கிட்டேன். அதாவது M416ம் நெக்ஸ்ட்டு UMP-45 வாங்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க பாட்ஸ் எல்லாம் வந்து 3.0 அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா இங்கே இருக்க பாட்டிலாம் வந்து அவ்வளோ வெறித்தனமாக சுடும், நம்மளால் வந்து தப்பிக்கவே முடியாது. நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு சோலோ போட்டு ஒரு கேம் விளையாண்டு பார்த்தேன், ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பாட்ஸ் வந்து எங்களை சுட ஆரம்பிச்சிச்சு, எங்களால் எதுவுமே பண்ண முடியல. சரி, அதுக்கப்புறம் தான் புரிஞ்சு ஓகே ஒரு டீமோட வந்து நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே. இது சூப்பரான இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டஸ்ன்னு ஒரு இடம். உண்மையிலே இது யாஷ்னியா பக்கத்தில் தான் இந்த இடம். இந்த இடத்துல வந்து டேம்லாம் கட்டியிருக்காங்க, உண்மையிலே சூப்பராக இருக்கும். இங்கே உள்ளே போய் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரில. ஏன்னா சிம்பிளாக நான் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு மேட்ச் அந்த மாதிரி தான் போட்டு விளாண்டுட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்லணும்னா, அல்காரிதம் தெரியும்ல, இப்போ வந்து நிறைய பேருக்கு M416 வந்து இந்த டைமில் கிடைக்கும் அந்த டைமில் கிடைக்கும்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு அல்காரிதம் இருக்கும், அதை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலாம் வந்து கிரனைட் தூக்கி போடும், ஜிகில் மூ கொடுக்கும், நெக்ஸ்ட்டு பீக் போட்டு சுடும். அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட அல்காரிதம் வந்து இந்த பாட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க.
இந்த பாட்டில் வச்சு நான் ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டேன், ஏன்னா அதை கில் பண்ணுறதுக்கு முடியாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்டை வந்து இப்போ வந்து நீங்கள் தெரியாதனமாக சுட்டுட்டீங்க. அந்த பாட் என்ன பண்ணுவோம், உங்களை வந்து சேஸ் பண்ணும். சேஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்கள வந்து கில் பண்ணுறதுக்கு எங்கே இருந்தாலும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெங்கெல்லாம் அந்த பாட் வந்து உங்களை சேஸ் பண்ணிட்டே இருக்கும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், பாட் லெவல் 3.0. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காக்டெயிலெலாம் போட்டது வந்து பாட்டு தான். பாட் ஜம்ப்லாம் பண்ணது யோசிச்சு பாருங்கள். உண்மையிலே இது வந்து லெவல் 3.0 பாட்டுன்னு தான் சொல்ல முடியும். நாங்கள் ஒருவேளை டீமாக போனதுனால ஓரளவுக்கு வந்து இந்த இதில் வந்து எங்களால் சர்வை பண்ண முடிஞ்சிச்சு. உண்மையிலே இந்த அப்டேட் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த அப்டேட் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இறங்கல் மேப்பும் கண்டிப்பாக வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. ஓ, காக்டெயிலெலாம் ஒரு பாட் தூக்கி போட்டு என் லைஃப் டைமில் நான் வந்து இப்போ தான் நான் பார்க்குறேன். ஸோ உண்மையிலேயே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு விளாட்றதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. நான் ரொம்பவே ட்ரை பண்ணோம். ஸ்டார்டிங்கில் தான் நான் வந்து சோலோ போட்டு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தெரியுது. ஏன்னா டீம்மேட் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் கூட பண்ண முடியாது, ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். சரி ஓகே, இப்போ வந்து ஹேக்கிங் பற்றி பார்க்கலாம். அதாவது சாதாரணமாக ஓபிபியை வந்து மாடிஃபை பண்ணுவாங்க. அப்படி ஓபிபி மாடிஃபை பண்ணும்போது எப்படி வந்து ஆட்டோ புல்லட் ஆட்டோ ஏம் அப்படிலாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக வந்து நம்ம ஓபிபியோட அல்காரிதமில் வந்து பாட்டுக்குன்னு சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் எந்த ஆங்கிளில் ஓடி வந்து சுட்டாலும் பாட் வந்து உங்களை வந்து கரெக்டாக சுடும். நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஜம்ப் பண்ணி படுத்திருப்பீங்க. அந்த அல்காரிதமை தான் இவங்க மாற்றி புல்லட்டு வந்து வேகமாக போகிற மாதிரி, புல்லட் வந்து கரெக்டாக உங்கள் மேலே படுற மாதிரி வந்து இவங்க வச்சுருக்காங்க. ஸோ ஏன்னா பாட் வந்து எந்த ஹைட்லேருந்து ஜம்ப் பண்ணாலும் பாட்டுக்கு வந்து ஹெல்த் குறையாது. அதே மாதிரியே ஒரு ஹேக்கர் வந்து எந்த ஹைட்லேருந்து ஜம்ப் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ஹெல்த் குறையாது. இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஓபிபியை சேஞ்ச் பண்ணி நிறைய பேர் வந்து அல்காரிதம் மாற்றி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் டீம்மேட் கூட நான் இருக்கேன், அவர் பாவம் லூட் மட்டும் எடுத்துக்கிட்டே இருக்காரு ஏன்னு தெரில. அது மட்டும் இல்லாமல் நிறையா சீக்ரெட்ஸ் மிஸ்ட்ரி வந்து இந்த இடத்துல ரொம்ப இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பில்டிங் வந்து மிலிட்ரி பிளேஸ் பில்டிங்கு, பரவாயில்ல ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் பாட்டு தான் இந்த இடத்துல ரொம்ப இது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டீம், நம்ம ஒரு டீம் வந்து குரூப்பாக வருவோம், இன்னொரு டீம் வந்து வரும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சீக்ரெட் டனல் பற்றிலாம் நான் பேசலான்னு சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக அதெல்லாம் பின்னாடி வருது. ஸோ வெயிட் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த இடம் தான் எனக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். அதாவது ஒரு டேம் மாதிரி கட்டி ரொம்ப அழகாக வந்து வச்சுருக்காங்க. எனக்கு உண்மையிலே வந்து ரொம்ப பிடிச்ச இடம் அது. நான் ஸ்டார்டிங்காக வந்து இந்த ஃபோர்ட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு தான் வரணும்னு நினச்சேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. ஒரு மாதிரி வந்து நம்ம சிஸ்டம் கேமிங் எப்படி இருக்குமோ அது மாதிரி வந்து கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அந்த சைடு போகவும் ட்ரை பண்ணேன், பட் ஆனால் முடியல, எல்லா பக்கமும் வால் வச்சு அடைச்சிட்டாங்க. சரி ஓகே, இப்போ வந்து நான் அந்த சீக்ரெட் டனல் எங்கே இருக்குன்னு சொன்னால், பேட்டில் ஃபீல்டு பக்கத்தில் சின்னதாக ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் மேப்பை ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். அந்த இடத்துக்குள்ளே போனோம்னா, இந்த மாதிரி ஸ்டெப்ஸுக்குள்ளே போனால் நிறையா வந்து ஒரு பாட்ஸ்லாம் இருக்கும். அந்த பாட்ஸ்லாம் இதுக்கும் மேலே இருக்கும். அந்த இடத்துக்குள்ளே உள்ளே போயிட்டு ஏதாச்சும் ஒரு பாட்டை வந்து தெரியாமல் நம்ம சுட்டுட்டு வந்துட்டாலே நம்ம எங்கே போனாலும் கண்டாவே நம்மளை வந்து துரத்தி சுட்டுக்கிட்டே தான் இருக்கும். அந்த கருமத்தில் இருந்து தப்பிக்கவும் முடியாது. ஆனால் அந்த பேட்டில் பாஸ்ங்க பேட்டில் கிரவுண்டுங்கிற இடத்துக்குள்ளே நம்ம உள்ளே வந்துட்டோம்னா, இங்கே வந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. உண்மையிலே இது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடமும் இதுதான் நான் சொல்லுவேன். இந்த சீக்ரெட் லொக்கேஷன் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் நான் கிடையாது. மிச்ச எல்லா அந்த டனலுக்கும் நான் வந்து போகல, ஏன்னா கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் சீக்கிரமாக போடணும் அப்படிங்கிறதுனால வந்து சில விஷயம்லாம் நான் வந்து நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்கள் அளவுக்கு விட்டுருக்கேன். ஏன்னா நான் முழுசாக பார்க்கல, ஓரளவுக்கு தெரிஞ்சதை பார்த்துருக்கேன். உண்மையிலே கிராஃபிக்ஸ் வேறு லெவலில் இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டீம்மேட்டோட விளாண்டா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எப்போ இது வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மேப்பு கொஞ்சம் ஏதோ மாறி இருக்குது, ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறி இருக்குது. நெக்ஸ்ட் அப்படியே ஒரு கேவ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கேவ்லாம் எங்கெங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே வந்து ரொம்ப வந்து உள்ள புதுசு புதுசாக நிறையா விஷயம் இருக்குது. திடீர்னு ஒரு பாட் ஜம்ப் பண்ணும், அந்த பாட் வந்து வேறு லெவலில் M249 விடாமல் சுடும், ரொம்ப நல்லாயிருக்கும் உண்மையிலே. நெக்ஸ்ட்டு கேம் முடிச்சுட்டு வெளியே வந்தோம்னா இது மாதிரி தான் நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த ரிவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ பாஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட் வந்து 10,000 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எனக்கு வந்து ஸ்டோர் ஆகிக்கும். இப்போ உள்ளே போய் நான் வந்து ஏதாச்சும் விஷயம் வாங்கினோம்னா இந்த மெட்ரோ பாஸ் வந்து வச்சு நம்ம வந்து ஈஸியாக வாங்கிக்கலாம். ஆனால் நிறைய விஷயம் சைனீஸில் இருக்கனால தான் வந்து ப்ராப்பராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஆல்ரெடி வீடியோ வேறு கொஞ்சம் லேட்டு. சரி ஓகே நண்பா, அந்த இடத்த பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இறங்கலை பற்றி வருவோம்.
எராங்கல் மேப்பில் போன வின்டர் சீசனை விட இந்த டைம் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. மேலே இருக்க க்ளவுட்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து நிறைய விஷயம் மாறி இருக்கு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். பிளெயின் வந்து போகிறதுக்கு மேலே நிறையா, அது மட்டும் இல்லாமல் நிறையா வந்து இந்த கிறிஸ்டல் கிறிஸ்டலாக வந்து தண்ணி பக்கத்தில் நிறையா லொக்கேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன் இதை வந்து இந்த மேப்பில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மேப்ஸ் வந்து விளாட்றதே இல்லை. ஏன்னா அவங்க இந்த பப்ஜிக்காரவங்களுக்கு இது தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதுல எனக்கு தெரில. ஏன் வந்து எல்லோரும் எராங்கல் மட்டுமே வந்து விளாண்டுக்கிட்டே இருக்காங்கன்னா, ஸ்டார்டிங் நம்ம வந்து கேம் வந்து இன்ஸ்டால் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து அந்த எராங்கல் மேப் ஸ்டார்டிங்லே வந்துடுது, நம்ம அதை தனியாக டவுன்லோட் பண்ண தேவையில்ல. ஸோ அதனால தான் வந்து எல்லோரும் எராங்கல் ரொம்ப பிடிச்சிருக்கு, எராங்கல் விளாண்டு எராங்கல்லே பழகிறாங்க. ஸோ எல்லா மேப்பையும் நம்ம வந்து அப்டேட் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து எல்லா மேப்பையும் கொடுத்துட்டா கண்டிப்பாக எல்லோரும் எல்லா மேப்பும் விளாடுவாங்கங்கிறது கூட இன்னும் அந்த பப்ஜிக்காரவங்க தெரிய மாட்டேங்குது நம்ம. ஏன்னா இதுதான் வந்து ரியாலிட்டியான உண்மையை நான் சொல்லுவேன். என் கூட இருக்கவங்களும் வந்து இப்படி தான் விளாடுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த கிறிஸ்டலுக்கு போகிறேன். கரெக்டாக தண்ணியில் இருக்குது, திடீர்னு வெளியே வரும். கொஞ்சம் கிராஃபிக்ஸ் பிரச்சனைனால கொஞ்சம் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. ஓகே ஃபைன், நான் வந்து இறங்கிட்டேன். இருக்க அந்த கிறிஸ்டல்லே வந்து ரொம்ப வந்து அழகான வந்து கிளேஷியர் இடம்னா இந்த இடம் தான் நான் சொல்லுவேன். உண்மையிலே பார்க்குறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாகவே இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேலேருந்து நான் சுற்றி விளாண்டுட்டுலாம் இருந்தேன், நான் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு இந்த இடம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து விக்கண்டி மேப்லாம் யாரும் மோஸ்ட்லி விளாடாத காரணத்தினால தான் எராங்கல் மேப்லேயும் வந்து இவங்க இவ்வளோ அப்டேட் வந்து இங்கே கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணால் மேலே இருக்க கிளைமேட் வந்து கொஞ்சம் டக்கு டக்குன்னு மாறும், நிறைய இடத்துக்கு போகும்போது டக்குன்னு டார்க்காகவும், ஒரு டைனமிக் கிளைமேட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் கூட நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ பப்ஜியில் ஒரு மேப் வந்து பெரமோன் கொண்டு வந்தாங்க, பப்ஜியில் ஒரு மேப் கொண்டு வராங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால், சிஓடிலேயோ இல்லை ஃப்ரீ ஃபயர்லேயோ இல்லை ஃபார்ட் நைட்லேயோ ஏதோ ஒரு புது விஷயம் வரப்போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஏன்னா சிஓடி வந்து இதே மாதிரியே ஒரு டைனமிக் கிளைமேட்டில் வந்து ஒரு மேப் வந்து கொண்டு வந்தாங்க. அதை பற்றி நான் ரெடி பண்ணிட்டேன் வீடியோ, பட் நான் போடுறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டே போகுது. கொஞ்சம் வந்து சீக்கிரம் போடணும். அந்த மேப்பையும் வந்து நம்ம பெரம்பூர் மேப்பையும் கம்பேர் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே தான் இருக்கும். ஏன்னா அங்கேயும் டைனமிக் கிளைமேட், இங்கேயும் டைனமிக் கிளைமேட்டு. இவங்க வந்து ஏன் இந்த மாதிரிலாம் வந்து ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க, யூனிக்காக ஒன்று வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இன்னொரு கேள்விக்குறியாக தான் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா விஷயம் வந்து ஒரு ஹட்டெலாம் வச்சுருக்காங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே ஒரு ஸ்டார் வந்து மின்னிட்டுருக்கு. சரி ஓகே, வந்து நான் நிறைய விஷயத்த வந்து கட் பண்ணிடுறேன், ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப வந்து லென்த்தாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தொண்டை வேறு கொஞ்சம் வலிக்குது. ஸோ இந்த ஹட் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஹட்கிட்ட வந்தால் கிளைமேட் கொஞ்சம் டைனமிக்கலாக வந்து கொஞ்சம் இருட்டாகிற மாதிரி இருக்குது. உண்மையிலே இந்த ஹட்குள்ள லூட் இல்லை. ஹாப்பி கிறிஸ்மஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா. ஓகே நெக்ஸ்ட் வந்து உண்மையிலே நல்லாயிருக்கு இந்த ஹட் பார்க்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே பக்கத்தில் டெக்கரேட் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இங்கே வந்து டெக்கரேட் கொடுத்துட்டோம்னா ஏதோ ஒரு லூட். ஒரு நிமிஷம், ஒரு பாட். இந்த டெக்கரேட் கிட்ட வந்துட்டோம்னா இந்த டெக்கரேட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு சிமிலர் ரூட்ஸ் ஒன்று தெரியும். உண்மையிலே வந்து எனக்கு தொண்டை வந்து ரொம்ப வலிக்குது. அந்த டெக்கரேட் கிட்ட போயிட்டோம்னா ஏதாச்சும் ஒரு சிமிலர் ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஆனால் கிளைமேட் உண்மையிலே பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு டைனமிக் கிளைமேட், எப்போ வந்து இருட்டாகவும் எப்போ வந்து வெளிச்சமாகவும் அப்படிங்கிறதுல அதெல்லாம் ஆனால் உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. வந்து நம்ம ட்ராப் பார்க்கலாம். பிங்க் கலர் ட்ராப் வந்து இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலராக மாறி இருக்குது. இந்த ட்ராப்பில் வந்து ஏ லூட்லாம் வந்து எதுவும் மாறல, ஆனால் உண்மையிலே பார்க்க வந்து கலர் கொஞ்சம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஒரு மாதிரி டல் கலர்லேயும் இருந்தாலும் கொஞ்சம் அழகாக தான் இருக்குது. லூட்டில் இந்த டிஃப்ரென்ஸ் உள்ள, ஆனால் ட்ராப் கலர் மாறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் புதுசாக, நம்ம வந்து கையில் மீலி இல்லை ஏதாச்சும் ஒரு த்ரோபுல் வெப்பனை வச்சு த்ரோவும் பண்ணலாம். எனக்கு உண்மையிலே பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொன்னால் நான் இதுதான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சப்போஸ் இனிமேலாக யாராச்சும் எங்கேயாச்சும் இருந்தால் ரொம்ப அழகாக த்ரோ பண்ணலாம். கீழே வந்து ஒரு ஸ்விட்ச் பட்டன் இருக்குது, அந்த ஸ்விட்ச் பட்டன் கொடுத்தா நம்ம அழகாக வந்து த்ரோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு வந்து அரவுண்டு வந்து 3 வந்து எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பேனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு அந்த இந்த த்ரோ பண்ணுற அந்த ஸ்டிக் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சம்திங் அரவுண்ட் 3 வச்சுக்கலாம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன்.
ஸோ கடைசியாக வந்து நம்ம பார்த்தோம்னா எப்படி வந்து செட்டிங்ஸை வந்து நம்மளோட லேஅவுட் வந்து இன்னொருத்தர் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேஅவுட்குள்ளே வந்துட்டோம்னா லேஅவுட்குள்ளே வந்து கஸ்டமைஸ் வந்துடணும். ஒரே நிமிஷம், அடுத்த ஒரு பாட்டு. லேஅவுட்குள்ளே வந்து கஸ்டமைஸ்குள்ளே வந்துட்டோம்னா அங்கே வந்து நம்ம லேஅவுட்டுன்னு இருக்கோம், யூஸில் கொடுத்துருப்போம், சர்ச் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கோம். இதில் வந்து உங்களோட கோடு வந்து இது தான், இது வேணும்னா நீங்கள் வந்து இன்னொருத்தர் கொடுத்துக்கலாம், அவங்க வந்து இந்த கோடை வந்து யூஸ் பண்ணி அவங்களோட லேஅவுட்டை வந்து காப்பி பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது வந்து யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஏன்னா இது வந்து ஒரு புது விஷயம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வேறு யாராச்சும் ஒரு கோடு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கீழே சர்ச் வந்து மெத்தடுன்னு இருக்குது, அந்த மாதிரி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட லேஅவுட் கோடை வந்து போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அவங்களோட லேஅவுட்டை கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது உண்மையிலே வந்து ஒரு புதுசான விஷயம், நிறைய யூடியூபர் வந்து இதை சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்து இனிமேல் யார்ட்டையும் வந்து நம்ம கோடு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, சாதாரணமாக வந்து லேஅவுட் வந்து அவங்க கோட் வாங்கி நம்ம ஈஸியாக வந்து காப்பி அந்த கோடையே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டோம்னா சிம்பிளாக உங்களோட லேஅவுட் வந்து நம்மளுக்கு அப்படியே வந்துடும். ஸோ கண்டிப்பாக நண்பா இது வந்து ஒரு பார்ட் ஒன் வீடியோ தான், ஏன்னா ஆல்ரெடி இந்த வீடியோவே ரொம்ப நேரம் வந்து எடுத்துச்சு, நான் அரௌண்ட் 23 மினிட்ஸை வந்து நான் சுருக்கியிருக்கேன். பார்ட் டூவில் இன்னும் வந்து நிறையா விஷயம் வந்து பார்ப்போம், அதில் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றியும் நம்ம வந்து பேசுவோம். ஸோ இந்த வீடியோ நான் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, அப்படியே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க வந்து பெல் ஐக்கனையும் ஆல்ல போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு புது இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து சந்திக்கிறோம்.